நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மயிலாடுதுறை ஆற்றங்கரை தெரு வேதம்பிள்ளை காலனியைச் சேர்ந்தவர் தான் ராமலிங்கம். இவருடைய மகன்தான் ஐயப்பன், வயது 48. இவர் நேற்றிரவு குடிபோதையில் அதே பகுதியில் வசிக்கும் திருநங்கைகளை தகாத முறையில் பேசியுள்ளார். இதை பார்த்து ஆத்திரமடைந்த இளைஞர்களான ரஞ்சித் வயது 18, கணேசன் வயது 43, மணிகண்டன் வயது 19, பஜ்ருதீன் வயது 21, செந்திலின் மகனான அருள்ராஜா வயது 24 ஆகிய 5 பேருமே ஐயப்பன் வீட்டிற்கு சென்று தட்டி கேட்டுள்ளனர். அப்போது இரு தரப்பினரிடமும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகராறாக மாறியுள்ளது. இதையடுத்து 5 பேருமே சேர்ந்து ஐயப்பனை உருட்டுக்கட்டையால் தாக்கியும் கத்தியால் குத்திவிட்டும் தப்பி ஓடினர். மயங்கி கிடந்த ஐயப்பனை அவரது உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு கொண்டும் சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஐயப்பன் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். இது குறித்து தகவலறிந்த மயிலாடுதுறை போலீசார் ஐயப்பனின் உடலை கைப்பற்றி மருத்துவமனை சவக்கிடங்கிற்கும் உடற்கூராய்வுக்காக அனுப்பியும் வைத்ததுடன் கொலை செய்த 5 பேரையுமே கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். கொலை செய்யப்பட்ட ஐயப்பன் காவல் நிலைய குற்றவியல் பட்டியலில் உள்ளவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐயப்பன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.